திமுகவுடன் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கியிருக்கிறது. அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளான தங்கமணி, அதே போன்று மற்ற முக்கிய நிர்வாகிகளும் கூட அங்கு சென்றிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தைக்காக. பிரேமலதாவுடன் தங்கமணி, வேலுமணி, கே பி அன்பழகன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வனமோடு இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். இப்போ இந்த அதிமுக தேமுதிகவினுடைய பேச்சுவார்த்தை தொடக்கம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு நகர்வாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அமைந்திருக்கிறது? நிச்சயமா அபி, அதிகாரப்பூர்வமான ஒரு சந்திப்பாக நடக்கிறதுனால அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு பக்கம் தேமுதிக தங்களோடு வர வேண்டும் என்பதற்கான பேச்சுவார்த்தைகளை அல்லது கதவுகளை திறந்தே இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இந்த இரண்டும் என்ன முடிவு எடுக்க போகின்றன அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியா இருந்தது. அதுல இப்போ அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து மற்ற இங்கே சென்றிருக்கக்கூடிய அத்தனை பேருமே கிட்டத்தட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சமமான அளவில் பார்க்க முடியும். திரு வேலுமணியோ, திரு தங்கமணி, அதுபோல திரு கே பி முனுசாமி, இந்த மூன்று பேருடைய மூன்று பேருமே இந்த குழுவில் இருக்கிறாங்க. எனவே இந்த சந்திப்பில் இவர்களுக்கு அடுத்த கட்டமாக, அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு உறுதிப்படுத்தப்படக்கூடியதாக மாறி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை என்பதாக இது மாறி இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் திரைமறைவில் அல்லது நட்பு ரீதியாக சந்திப்புகள் நடந்து வந்திருந்தன. ஏற்கனவேவும் கூட சந்திப்பு நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது நடந்திருக்கக்கூடிய சந்திப்பை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ரொம்ப குறிப்பாக என்ன ரெண்டு பேருக்கும் இடையில நடக்குது அப்படிங்கிற செய்திகளை நம்ம சொல்றோம். இது பிரத்யேகமான தகவல். நம்ம பார்க்கணும்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 5 நாடாளுமன்ற தொகுதிகளில், அதாவது மக்களவையில் போட்டியிடுறது, 1 ராஜ்யசபா, இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியுமா அதிமுக அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடந்த அதிகாரப்பூர்வமற்ற சுற்றுகள்ல, பேச்சுவார்த்தைகள்ல 3 மக்களவை தொகுதிக்கு அவங்க தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதிமுக வட்டாரத்திலிருந்து நம்ம கிடைக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதுல கூடுதல் தொகுதிகளுக்கான பேச்சுவார்த்தை தான் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளாக நம்ம பார்க்கிறோம். இப்ப தேமுதிகவுடைய விருப்பம் அல்லது தேவை, அவர்களுடைய அவங்க எதிர்பார்ப்பு என்பது 5 மக்களவை தொகுதி, 1 ராஜ்யசபா, இந்த இடங்கள் தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை 3 இடங்களை கொடுப்பதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. ஆனாலும் கூடுதலான இடங்களுக்கான பேச்சுவார்த்தை என்பதுதான் இப்போது இந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்கிறோம். அதுல குறிப்பா தேமுதிகவுடைய இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 மண்டலங்களிலும், அதாவது தமிழ்நாட்டினுடைய எல்லா மண்டலங்களிலும் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்பதை தெரிவிப்பதற்காக 4 மண்டலங்களிலும் அவங்க வந்து தொகுதிகளை கேட்கிறாங்க. அதுல குறிப்பா ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் அல்லது திரு சுதீஷ் போட்டியிட்ட கள்ளக்குறிச்சி, அந்த தொகுதியில போட்டியிடணும்ன்ற விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல விருதுநகர் தொகுதியும் கேட்கிறாங்க. தேமுதிக ஓரளவுக்கு அங்க செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு பார்க்கக்கூடியது. அதே போல சேலம் தொகுதி, சேலம் மக்களவை தொகுதியும் அவங்களுடைய எதிர்பார்ப்புல இருக்கிறது. அந்த சேலம் மக்களவை தொகுதியோடு சேர்த்து சென்னையில ஒரு தொகுதி, வட சென்னை இருந்தால் நல்லது அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. இவையெல்லாம் அவர்கள் விருப்பப்படக்கூடிய தொகுதிகளா இருக்கிறது. அவங்க குறிப்பா கேட்கறது 4 மண்டலங்களையும், அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பதாகவும், அல்லது ஒரு பகுதியோடு சுருங்கிவிடக்கூடிய ஒரு கட்சி என்பதாக ஆகிவிடக்கூடாதுங்கிறதுலையும் அவங்க அந்த பேச்சுவார்த்தையை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் தேமுதிகவுடைய விருப்பம் என்பதாக இருப்பதாக நமக்கு வரக்கூடிய தகவல்கள், 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட பேசினதுல இருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இன்றைக்கு இதுல திருமிகு பிரேமலதா அவர்கள் நேரடியாக பேசி இந்த முடிவை எட்டக்கூடிய ஒரு சூழலாக இருக்கலாம். இன்றைக்கே முடிவு வருகிறதா, அல்லது அதற்கு அடுத்த கட்டமாக திரு எடப்பாடிக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு அடுத்த கட்ட சுற்றுக்கும் பேசிய பிறகு ஒரு முடிவுக்கு வருமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதுல வந்து ஏற்கனவே பாஜகவுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். எனவே அடுத்தடுத்த கட்டங்களில் அது எப்படி போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். தற்போதைய நிலைமையில இது ஒரு முக்கியமான ஒரு நகர்வு. நேரடியாக வெளிப்படையாக இந்த பேச்சுவார்த்தையை அதிமுக தேமுதிகவோடு தொடங்கி இருக்கிறது. பிரேமலதா அவர்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கும் போதே அடுத்த கட்ட நகர்வு தான் அது. இரண்டு பேருமே இந்த அதிகாரப்பூர்வமாக இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பதை வெளிப்படையாக அறிவித்து நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை. எனவே இதுல அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இருக்கக்கூடியதுல எண்ணிக்கை, அதே போல தொகுதிகள், இது ரெண்டுமே முடிவு செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பிலிருந்தும் தேமுதிகவை கூட்டணிக்கு அழைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தைகளும் நடந்து வந்தன. என்றாலும் கூட இன்றைக்கு வெளிப்படையாக அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சல், அடுத்த கட்ட ஒரு மூணு சொல்லலாம், அதிமுக வந்து தேமுதிகவை தங்களுடைய பக்கம் வரவேற்பதில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்குதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து திரு சி வி சண்முகம் திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்தார், டாக்டர் ராமதாஸ் அவர்களை.
பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தை, அவர்களை தங்களுடைய கூட்டணி கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் அதிமுக மேற்கொண்டு வருகிறது, பாஜகவும் மேற்கொள்கிறது. இன்னும் பாமக தங்களுடைய நிலையை சொல்லலை, 12ஆம் தேதி அறிவிப்போம்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகெல்லாம் பல நாட்களான பிறகும் இன்னும் தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய சூழல, இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இதுல ஒரு நிச்சயமா இந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட நகர்வுன்னு இதை பார்க்கலாம். திரு கார்த்திகை செல்வன், நீங்க சொன்னது மாதிரி இது வெளிப்படையாக இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பது ஒரு இறுதிக்கட்டத்தை நோக்கிய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ பாஜக அப்படின்ற ஒரு கட்சியையும் ஆப்ஷன்ல வச்சிருந்த போது அதிமுகவை தேமுதிக முடிவு செய்ததற்கான அடிப்படை காரணங்களாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது? இல்ல, நம்ம இப்போ எல்லோருமே 2026 என்பதையுமே கூட மனதில் வைத்துதான் இந்த நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்புறம் வெற்றிக்கான வாக்குகள் இதெல்லாமே பார்ப்பாங்க. அதிமுகவோடு கூட்டணியில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக என்றால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், அந்த கணக்குகளும் வெற்றி கணக்குகளும் கூட பார்க்கப்படும். அதே போல அதிமுகவுக்கும் இப்போ தேமுதிகவுடைய வாக்குகள் கள்ளக்குறிச்சியிலேயோ சேலத்திலேயோ விருதுநகர் உள்ளிட்ட இடங்கள்ல கொஞ்சம் அவங்களுக்கான வெற்றிகள் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போதும் கூட இது அடுத்த கட்ட நகர்வு இருக்கிறது. ஆனால் முழுமையாக இதோடு தான் இன்றே பேச்சுவார்த்தை முடிந்துவிடும் என்றோ அல்லது இன்றைக்கே தீர்வுகள் வந்துவிடும் என்றோ நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. இன்னும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். இன்றைக்கு தேமுதிக தங்களுடைய விருப்பத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல அதிமுக அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை, இன்னும் கூட்டணிக்கு பல கட்சிகள் வர இருக்கிறாங்க, எனவே அதோடு சேர்த்து தான் இதை நம்ம பேச வேண்டியிருக்கிறது. எனவே உங்களுக்கு கேட்கக்கூடிய தொகுதிகளை உடனடியாக ஒதுக்குவதில் இதெல்லாம் சிக்கல் இருக்குங்கிற மாதிரி அவங்க தரப்பு விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. எனவே இந்த பேச்சுவார்த்தையினுடைய முழுமையான விவரங்கள் என்னங்கிறதையும் நம்ம வந்து இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு நிச்சயமா எக்ஸ்க்ளூசிவா நம்மளுடைய நேயர்களுக்கு கொடுக்கலாம். நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார், நீங்க அவர்கிட்ட கூடுதல் விவரங்களை கேட்கலாம். அபி, நன்றி. திரு கார்த்திகை செல்வன் தொடர்ந்து